ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் குத்து. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். காது மந்தம், காது வலி, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தா, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி அதாவது கையாந்தகரன்னு சொல்லுவாங்க, பால், அதிமதுரம், இது நாலு பொருளும் இதுக்கு தேவை. சரி, இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, நெல்லிக்காயையும் கரிசலாங்கண்ணியையும் சாராக முதல்ல எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே ஜூஸ் ஆக்கிக்கங்க. ரெண்டுத்தையுமே ஜூஸ் ஆக்கி அது எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னா 500 மில்லி, அதாவது 1/2 லிட்டர் அது இருக்கணும். கரிசலாங்கண்ணியும் நெல்லிக்காயும் சேர்ந்தா மாதிரி சாறு 1/2 லிட்டர் இருக்கணும். பால் 1 லிட்டர், 1 லிட்டர் பாலில் இந்த 1/2 லிட்டர் கரிசலாங்கண்ணியையும் அந்த நெல்லிக்காயும் கலந்து வச்ச மிக்சிங்கும் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 லிட்டர் பாலில் அதிமதுர பொடி வந்து 35 கிராம், அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த காது வலிக்கான தைலம் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி தலை குளிக்கும் போது ஷாம்பு மாதிரி நம்ம தலையில் போட்டு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காது மந்தம், காது வலி அதெல்லாம் குறைஞ்சிரும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்